Taste the Daily. மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்கள் தொடர் கைதுக்கு ஆளாக்கப்படுவதால் ஆவேசமடைந்த மீனவ மக்கள் போராட்ட களத்தில் இறங்கிய நிலையில் கட்டுப்படுத்த முயன்ற போலீசாரை முட்டி தள்ளி முன்னோக்கி சென்ற காட்சிகள்தான் இவை. கடந்த 10ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து அனுமதி சீட்டு பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். 3 விசைப்படகுகளையும் சிறைப்பிடிக்கப்பட்டதோடு 23 மீனவர்களும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் கை கட்டி மாநில மத்திய அரசுகளும் வேடிக்கை பார்ப்பதாக கூறி மீனவர்கள் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டனர். ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் சங்கத்தினர் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் சங்கத்தினர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000 போராட்ட களத்தில் இருந்ததால் பதற்றம் நீடிக்க பாதுகாப்பு பணியில் 300 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனிடையே வாகனங்கள் அவ்வழியே செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்ற நிலையில் மண்டபம் ஹெலிபேடு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டன. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பாம்பன் பாலத்தில் நடைபெற்ற போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்களுக்கு மட்டும் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து தற்கொலை செய்து கொள்வதாக கூறி கடலை நோக்கி மீனவர்கள் சென்ற நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். நூறு நாட்களுக்கு மேலாக 32 நாட்டுப்படகு மீனவர்களும் 39 விசைப்படகு மீனவர்களும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மொட்டை போட்டு முத்திரை குத்தியது தமிழக அரசுக்கு போடப்பட்ட மொட்டை என கூறி கொந்தளிப்பை வெளிப்படுத்தினார் ஒருவர். தொடர்ச்சியாக மீனவர்களை இலங்கை அரசு கொடும் சித்திரவதை செய்வதாகவும் தங்களுக்கு வேறு வழியே இன்றி பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டுள்ளதாக கூறினார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கார்ல் மார்க்ஸ். எங்களை போராட்ட கொண்டதுக்கு தள்ளாதிய எங்க மக்கள், எங்க மீனவ மக்கள் அன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்திட்டாங்க, இன்னைக்கு கடல்ல இறங்கிட்டாங்க. அடுத்த கட்டமா உயிர் ஓர போராட்டமா தான் இருக்கு. இதுல வந்து நாங்க வாழ்றது சாகுறது உங்க கையில தான் இருக்கு. கடலுக்கு செல்லும் ஒவ்வொரு மீனவர்களும் கரைக்கு திரும்புவதென்பது நிச்சயமில்லாத பட்சத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவ மக்களின் ஒருமித்த கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.